Hi friends, welcome to Sparks Academy. SSC JE level is an important update. Coming exam, okay, wow. So October 9 to 11. So, and the exam ku poravanga mukhyama therinjittu pogavendi mukhyamana or update. And ipo irukkudiya meedhi irukkudiya 20 naalla eppadi neenga vandu exam ku prepare pananum appindradha pathi dhaan indha video la nam paakaporum. Adukku munadi nammude channel la subscribe pannalana, subscribe panninga and bell button click panninga. So vaanga video ku la pogalam. So first one the important update enna appdi pathinga negative mark pathi dhaan, okay, wow. So negative mark vandu ungalku notification la podirundanga appdina paper 1 avukku vandu pathina 0.33 1/3 of the marks appdi kuduthirundanga. That means paper 1 ku vandu or objective question ku or mark appdi kuduthirundanga. So appdi paakumbodhu ungalku 0.33 marks vandu negative marks appdi solirundanga. Idhukku munnadi la evlo irundhuchu appdina 0.25 தான் இருந்துச்சு, ஓகேவா. சோ இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ல 0.33 அப்படின்னு போட்டாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எகெயின் கோரிஜெண்டம் ஒன்று போட்டிருக்காங்க. சோ அடிஷ்னலா வந்து உங்களுக்கு நோட்டீஸ் போட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மார்க் வந்து பழையபடி 0.25 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. சோ அதனால பேப்பர் ஒன்னுக்கான நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்றது 0.25 ஒன்லி. சோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ். சோ அதனால சோ உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து மோஸ்டா இது கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணலாம். ஒண்ணுமே சுத்தமா தெரியாது அப்படின்ற பட்சத்துல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணாதீங்க, ஓகேவா. சோ இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எக்ஸாம் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. அதே போல இப்ப பேப்பர் டூவை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 3 மார்க் அப்படின்னா அதுல நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் அப்படின்றது நெகட்டிவ் மார்க். சோ நீங்க ஒரு கொஸ்டின் கரெக்டானீங்கன்னா 3 மார்க். இதுவே நீங்க ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த 3ல வந்து 1 மார்க் வந்து உங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. சோ அப்போ சோ நீ எடுத்த மார்க்ல இருந்து 1 மார்க் குறைஞ்சிருக்கும் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா. அதனால மோஸ்ட்லி நீங்க தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டுமே ஆன்சர் பண்ணுங்க, தெரியாத கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாதீங்க, ஓகேவா. சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போறது நம்ம இந்த 20 நாளை நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணி படிக்க போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். 20 நாளை நம்ம படிக்கணும் அப்படின்னா சோ முதல்ல வந்து இதுக்கு எது எதுக்கெல்லாம் டாப் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். சோ டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னு பாக்குறப்ப டெய்லியுமே நீங்க ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா. சோ ஒரு 30 மினிட்ஸ் 50 கொஸ்டின்ஸை வந்து 30 மினிட்ஸ்ல நீங்க போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். சோ ஆரம்பத்துல இட் மேபி நீங்க ஒரு 40 நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட அப்புறம் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா 30 நிமிஷத்துல 50 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும், ஓகேவா. சோ அந்த 50 கொஸ்டின்ஸ்ல மோஸ்ட்லி நீங்க டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்றது மூலமா 45+ வந்து கண்டிப்பா நீங்க வந்து இதுல எடுக்கலாம், ஓகேவா. சோ அதனால டாப் ப்ரியாரிட்டியில நீங்க டெய்லி 30 மினிட்ஸ் வந்து ரீசனிங்க்கு டெஸ்ட் போட்டு பாருங்க, ஓகேவா. ரீசனிங் நீங்க ப்ராக்டிஸ் பண்றது இல்லாம டெஸ்ட் அப்படின்றது 30 மினிட்ஸ் அப்படின்றத நீங்க பண்ணணும். சோ அதுக்கு அடுத்தது 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல், தட் மீன்ஸ் சிவில்னா சிவில், மெக்கானிக்கலாம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல்ல வந்து நீங்க 100 கொஸ்டின்ஸ் எம்சிக்கு வந்து டெய்லியுமே நீங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 100 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எஸ்பெஷலி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நீங்க ஒவ்வொரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டுக்கான ஒரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஓகேவா. ஸோ இது 3 தான் வந்து நம்ம டாப் ப்ரியாரிட்டி வரக்கூடிய 20 நாட்கள்ல இது கண்டிப்பா இது எல்லாமே பண்ணணும், ஓகேவா. அடுத்தது ஷார்ட் நோட்ஸ். ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றது நீங்க எடுக்கணும், ஏன்னா ஃபைனலா ரிவிஷன் பண்றது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லாஸ்ட் 1 or 2 டேஸ்ல நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி நீங்க பாத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றதுதான். சோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 பேஜ்ல இருந்து 2 பேஜ்லயே நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து எழுதணும். இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்க அதுல எழுதிருக்கணும். முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதக்கூடாது, தெரியாததை மட்டும் இம்பார்ட்டன்டான எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடியதை நீங்க எழுதிட்டு போகணும், ஓகேவா. சோ ஃபைனல் டேல நீங்களுக்கு எல்லா சப்ஜெக்டையும் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போறதுக்கு இந்த ஷார்ட் நோட்ஸ் தான் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும், ஓகேவா. சோ அதனால நீங்க ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னா சோ அது வந்து ஃபைனலா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா. சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா எது எதெல்லாம் செய்யணும் அப்படின்றது டூஸ், ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 20 நாளுக்கான பிளான் என்ன அப்படின்றத நீங்க பண்ணணும், ஓகேவா. சோ அந்த பிளான் படி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் ஏதாவது ஒரு சில இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸை நீங்க எடுத்துட்டு அன்னைக்கு அந்த சப்ஜெக்டை ஃபுல்லா வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கணும் மெயினா, ஓகேவா. அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா 500 to 800 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட்ல பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இம்பார்ட்டன்ட், தெர்மோடைனிக்ஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாலாம் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுனா நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ அந்த அப்ஜெக்ட்லேருந்து கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதி வச்சுட்டிங்கன்னா ஃபைனலாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே போல டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றத நீங்க பண்ணணும். நாட் ஓன்லி ரீசனிங், மற்ற ஜிஎஸ் டெஸ்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டெஸ்ட், அதையுமே நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து டெய்லி செய்ய வேண்டிய விஷயங்கள். அடுத்து எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூ டாபிக்ஸை புதுசாக போயிட்டு படிக்காதீங்க, ஓகேவா? ஏற்கனவே படித்த டாபிக் ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து லெங்க்தியான நோட்ஸ் வந்து இப்போ போயிட்டு எழுதாதீங்க, ஸோ அது உங்களோட டைமை வந்து வீணாக்கும். ஸோ ஒன்லி ஷார்ட் நோட்ஸ் மட்டும் எடுங்க, ஓகே? அடுத்தது வந்து ஏற்கனவே நல்லா படித்த சப்ஜெக்டில் வந்து திரும்ப திரும்ப படிக்கிறேன்னு சொல்லி அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பட் சரியாக படிக்காத சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டோன்ட்ஸ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா 150 marks வந்து நீங்கள் உங்களால் ஈஸியாகவே எடுக்க முடியும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேப்பர் 2க்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம சொல்கிறது ஒன்று தான், ப்ராக்டிஸ் இஸ் த கீ டு த டோர் ஆஃப் சக்ஸஸ், ஓகே? நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக SSCJEE கிராக் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.